ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில். குறைவான முதலீட்டில் தொழில் தொடங்கி நல்ல ஒரு லாபம் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த தொழில் தான் வந்து ஸ்வீட் கார்ன் பிஸ்னஸ். இந்த ஸ்வீட் கார்ன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து குறைவான முதலீடு இருந்தாலே உங்கள்கிட்ட போதுமானதாக இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் மாதம் 50,000 ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம். இது இந்த பொருளை வந்து சிறியவர்கள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. குறைந்த முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த தொழில் வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கோ. அதனால் வந்து இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன தொழில், இந்த தொழிலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் மிஷின் தேவைப்படும். இந்த ஸ்வீட் கார்ன் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் கிடைக்கிது. மற்றபடி வேறு எந்த ஆன்லைனில் இருந்த இதில் இருந்தால் கூட நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதனுடைய ரேட்டு கூட வந்து ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கு வந்து தேவையான மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா சோளம் தேவைப்படும். அந்த சோளம் வந்து 1 கிலோ 20 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த 1 கிலோ சோளத்துலன்னு நீங்கள் வந்து ஒரு 10 கப் வரைக்கும் வந்து பாப்கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு ஸ்வீட் கார்னு நீங்கள் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போது 1 கிலோ சோளத்தில் வந்து நீங்கள் 8 கப் விற்கும்போது அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஏறக்குறைய வந்து 160 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ பாருங்கள், 1 கிலோ நீங்கள் வந்து சோளம் வாங்கி அதில் வந்து 8 கப்பு ரெடி பண்ணிங்கன்னா 160 ரூபா வரும். அந்த 160 ரூபா வந்து இதர செலவுகள் அது இது போக உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா 25 ரூபா கிட்ட வந்து உங்களுக்கு லாபமாக வரும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 கப்பு ரெடி பண்ணால் கூட பார்த்துக்கோங்க 2,500 ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து செய்யலாம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த பயிற்சியும் தேவைப்படாது. உங்களுக்கு நீங்களே வந்து ஈஸியாக வந்து பாப்கார்னை மேக் பண்ணலாம். குறைவான முதலீட்டில் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனு அப்புறம் எங்கேயாவது வந்து திருவிழா இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாலாக வச்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். எங்கெல்லாம் மக்கள் வந்து அதிகமாக கூடுறாங்களோ அந்த மாதிரி இடத்துல இந்த மிஷினை போட்டு நீங்கள் தயாரிச்சிங்கன்னா ஒரு நல்ல மூவிங் ஆகும், நிறைய லாபம் இருக்கும் உங்களுக்கு. அதாவது இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், நல்ல நல்ல வெரைட்டியில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த பாப்கார்னை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து விரும்பி வருவாங்க, தேடி வருவாங்க. நிறைய ஃப்ளவர்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும், கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க. இது ஒரு சிறிய பிஸ்னஸ் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம்.